ஏவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து கல்லடி மட்டக்களப்பில் கல்லடி பாலத்துக்கு இஞ்சால் இருக்கிற ஒரு வாய்க்கால், அதாவது கடலும் இந்த ஆறும் சங்கமிக்கிற இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். எங்கள் உள்ளுக்கு போய் சமைச்சி போட்டு சில சில ஹோட்டல் அந்த பாலத்தடி எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அது சம்மந்தமான வீடியோ காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நேச்சிக்கு போகலாம். நேச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணிகளை பாருங்கள். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவாக தான் இது அமையும். நீங்கள் என்னோடய பயணிங்க பயணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல காட்சியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். தொடர்ந்து என்னோடய பயணிங்க போ நேச்சிக்கு போ. எல்லாரும் இறங்கினோம், ரெடி பண்ணினோம். இப்போ அந்த அப்படி இதில் போகிறதுக்கு எல்லா உடுப்புகளையும் எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு அங்கே என்ன மாதிரின்றது இப்போ இந்த போட்டெலாம் போகிறோம். நாங்கள் ரெண்டாவது 10 பேர் பைகளை பயணம் செய்ய போகிறோம். அங்கேயா தான் எங்களை ஏற்றி கொண்டு போய் அந்த தீவில் விட்டு அதில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த பக்க இடங்களையும் சுற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரின்றதையும் பாருங்கள். நீ கொண்டு போகிறோம். நாங்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு போய்ப்படுது. எல்லாம் நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்காக இந்த அலுவலகெல்லாம் செய்யணும். முதல்ல இது பாருங்க, மேசி எல்லாம் கொண்டு போயணும். ஐயா போய் இறங்குங்க, அப்படியே போங்க. எல்லாம் ரெடி பண்ணி இந்த இறைச்சியோட போகிறார். இந்த மெட்டாக்கள் வாங்க எல்லாம் இருந்து ரெடி பண்ணி எல்லாம் வெளிக்கிட்டு போயினும். இப்போ எல்லா சாமானும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஏறப்போகிறோம் போட்டில். எல்லாம் போட்டுக்கு ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றி போட்டு நாங்கள் இப்போது பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அங்கே போய் சமைக்கிறது எப்படி சமைக்கிறோம் என்றது ஒரு வித்தியாசமான இதில் உங்களுக்கு காட்டுறது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வலிக்கிற ரெடி ஆகிட்டோம். இனிமேல் இது வந்து ஒரு தாளம் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு வீடியோ காட்சிகள் இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். நடந்து போலாம். இப்ப நாங்கள் ரெடி பண்றோம். உங்களுக்கு ஒரு அரங்கினதான் சொன்னா நாங்கள் கல்லடி ஆத்து இருக்கிற கல்லடி ஆத்து தண்ணி வந்து அதுல ஜாயின் பண்ற இடம். அதுதான் ஜாயின் பண்ற இடம். ஐயா சொன்னா இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். போட்ல போறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். அவர் தான் தலையில படியா துவாயெல்லாம் கட்டி எங்க வந்துட்டு இப்போ காய்ச்சிக்கிறது வெளியில் பார்த்துட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சூப்பராக இருக்கு. ஐயா எப்படி இருக்கு உங்களோட அணிங்கத்தில் இருப்பார். அப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு கீழே இருக்கோம். அடுத்த போட்டிங் பயணம் வெளிக்கிட்டாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போகிறோம். அந்த தீவுக்கு தான் போகிறோம். அந்த தீவில் நாங்கள் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இந்த தீவில் மாத்தேன் மாதிரி
சமைக்க போகிறோம். வெள்ளாங்கியை போகிறோம். ஒரு அழகான வகையில் உங்களை விட்டுட்டு இதை வந்துடுவேன். நான் ஃபோன் பண்ணி இப்போ வந்துட்டினம் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் உறங்க போகிறோம். இறங்கி குளிக்கிறாங்கால அங்கே வர குளிக்க என்ன போகிறோம். இப்போ நாங்கள் சாமானை இறக்குவோம். இறக்கிட்டு சரி, இப்போ நாங்கள் சாமான்களை இறக்குவோம். இப்போ நானும் ஒரு இப்போ ஹெல்ப் பண்ணவனும் நானும் நல்லா இருக்கும் மேடம். இதுகளெல்லாம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க, எல்லோரும் உறங்கி சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டறியணும். அழகான முறையில் பாருங்கள், கேஸ் குக்கரில் இருந்து எல்லாத்தையும் இறக்கின பேக்கில் இருந்து சாமான்கள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டோம். அப்படி வாங்க பாயலோட வரையினும் வாங்க. என்ன சொன்ன நாங்கள் தொடர்ந்து அந்த குளிக்கிற இடத்துக்கு தான் போவோம். இப்ப இடத்தை பாப்போம். முதல்ல இந்த தீவுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ கடல் தீவு இதுக்கெல்லாம் வந்து நிற்கிறோம். ஒரு ரவுண்டாக தீவுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான இடத்துக்குள்ளே நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். இந்த இடங்கள் சமைச்சு ஒரு கட்டினார் அங்கால கடலோடு ஜாயின் பண்ணுது சுத்தாரத்து. இதில் கொட்டிலன்றிருக்கு, கொட்டிலையும் பார்ப்போம். அங்கே வெளிச்ச வீடு அங்கே தெரியுது, அங்கே உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அங்கே அதெல்லாம் வெளிச்ச வீடு அங்கே இதுக்கிட்ட நாங்கள் இனி போகிற இடங்களெல்லாம் தூரமாக தான் இருக்கும். அது இனி சம்மந்தமான அந்த வீடியோக்குள்ளே நான் உங்களை போடுறேன். இல்லை இது ஒவ்வொரு வாடிகள் மாதிரி சின்ன சின்ன வாடிகள் வந்து போட்டில் வந்து வாடிகளை வச்சு இந்த வச்சிருக்கணும். பார்ப்போம். இதுதான் மீன்பிடிக்கிற வாடிகள்னு சொல்லுவோம். இப்போ இதில் சமைச்சிருக்கணும். முதல்ல ஆல்ரெடி யாரை சமைச்சிருக்கணும். நாங்கள் கேஸ் குக்கர் கொண்டு வந்தபடியாக எங்களுக்கு இது வாடி சின்ன சின்ன வாடி சின்ன சின்ன வாடிகளாக இருக்கு. ஐயா இதுதானே, இதெல்லாம் குளிக்கலாம் தானே இவ்வளோத்துக்கு. வந்து நாங்கள் இந்த மரத்துக்கள் எல்லாம் உடைய செய்யலாம். எல்லாம் பண மரம் தான். இதுதான் சிவமண்ண போகிறோம். நல்ல ஒரு மரம். சரி, ஒரே இடத்துக்கு சூப்பராக சமைக்கிறதுக்கு இடம் வந்து சூப்பராக கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கணும். இந்த அதுக்கடியில் ஒருவர் வந்து மரத்தில் ஏறிட்டார். அங்கே இந்த அது மரத்தில் ஏறிட்டு அப்படி இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கு. நல்ல இடம் என்ன? இப்போ வார டூரிஸ்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும். உண்மையில் ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ சாமான தூக்கிட்டு தெரியணும். பாருங்க ஒரு
ஒரு வித்தியாசமான முறையில் சாமான் வருது. இதுதானுங்க, நாங்கள் போய் திருப்பி அந்த சாமான்கள் எடுத்துகிட்டு வருவோம். மேலெல்லாம் ரெடி பண்ணினோம். இங்கே வாங்க, எப்படி வாக்கள் வரையினோம் வேறங்க. ஒரு தீவுக்குள்ளே நான் வந்து எல்லாத்தையும் வரையினோம். ரெண்டு பேருக்கா சாமான்? நான் என்ன பாரு, நான் அப்படியே போய் எடுக்கிறேன். பாருங்கள் இப்போ வாங்க, எப்படி சாமான்கள் எல்லாம் சீக்கிரம் வரையினோம் வேறு. எல்லாம் பெரிய பட்டிய காணல எங்கிறா வச்சுட்டு வாங்க. பாருங்க சார், படிக்கிறீங்கண்டா? நான் ஒரு சனமும் இல்லை, இருக்கிறவட்டும் இல்லை. ஈவினிங் வரைய வரையில் இப்போ ஒரு சனமும் இல்லை. போட் போகுது பாருங்கள், எங்களை விட்டுட்டு போட் போகுது. இப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் இடத்தை மாற்றி போட்டோம். இப்போ வந்து எங்களை விட்டுட்டு போட் போகுது. நாங்கள் சமைச்சு முடியாது, அவங்களுக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம். ஹோல்ட் பண்ணி போட்டு அவளோட தொடர்பில் நிற்போம். நல்லா இருக்கும், ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் கொண்டு போகிறோம். சின்ன தண்ணி போத்துலடாக்கு, அதை மட்டும் படுத்தணும். இங்கே பாருங்கள், இவர் இதை கொண்டு போகிறார். சோதி மாமா வந்து அவர் தண்ணி போத்து எடுக்க போகிறார். நான் ஒரு முக்கியமான சாமானை நான் தூக்கிட்டு போகிறேன். வெயிட்டாக தாங்கடாக்கு, பரவாயில்ல. அனுபவிக்கணும்னா இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் வரத்தானே வேணும். நீங்களும் வந்து அனுபவிங்க. அப்படியான இடங்களை தேடி தேடி போகிறோம். இது மட்டக்களப்பு பார் வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இந்த கல்லடி பாலம் தாண்டி இப்போ அந்த பேக்க அது வந்து முனையன்னு சொல்லினோம். அந்த முனைக்கு இல்லை கிட்ட தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு தீவில் இந்த இடத்தன்ற கலைக்கு சாமானத்துக்குன்னு வேறு குறையினைக்காயங்க. இப்படியே நாங்கள் போகிறோம். அதிலோட ஒரு சமைக்க போகிறோம். சமையலை செய்து போட்டு ஒரு விசேஷமாக உங்களுக்கு அதை காட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் தொடங்கியாச்சு. இப்போ நாங்கள் குளிக்கவும் போகிறோம். கொஞ்சம் கல்லாத்தான் கிடக்கு, பரவாயில்ல. எப்படி பாருங்க, போட்டு வெல்லும் போகுது. அப்படியே நாங்கள் இந்த தீவில் வரோம். இப்போ இந்த ஒரு நாங்கள் நடு தீவுக்குள்ளே அம்பிட்டு போயிருக்கிறோம். அங்கால கடற்கரை கல்லடி, கல்லடி பெருங்கடல் அங்கடாக்கு. இது நாங்கள் ரவுண்டில் இருக்கிறோம். ஒரு தண்ணி ரவுண்ட் பண்ணி நிற்கிறோம். இதுதான் இனி சமையல் வேலை தொடங்க போகிறோம். பாயெல்லாம் விடுது, ரெடி. சூப்பராக இருக்குது வியூ. வந்து இந்த பனை மரத்துக்குள்ளால சுமார் ஒரு லைட் எடுத்து நல்லா இருக்கு. இந்த பேர் வந்து நாங்கள் இப்போ பாட்டு போட்டிருக்கிறோம். இந்த பாடு எத்தலாத்துக்கு ஒரு சுகமான கொப்பிரச்சு வருகிறது. பத்து எல்லாம் கிடக்கு முழுக்க பத்து. இதை விட தங்குறேன்டா, தனியாக தங்கினா பயமாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. இதுலலாம் ஒரு நல்ல இனாலும் பாருங்க. இந்த அப்படியே கூடாரம் பார்த்து பத்தைய தாளங்க இப்போ மரம் இதெல்லாம் கொட்டணும் இங்க. இதை பாருங்க, முறையில் நாங்கள் சமையல் வந்து செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் முன்வரமாக ஈடுபட்டு திக்கினோம். பாருங்க, இந்த இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த கழுவுறதுலாம் இங்கெல்லாம் பாக்கெல்லாம் கொழுவி கொழி வச்சு இப்படியே சமையலுக்கான வேலை தொடங்கியாச்சு. அப்படி ஐயா சமைக்க போகிறார். இதுதான் நாங்கள் சமையல் செய்ய போயினோம். ஒரு போடுங்க சார். பாஸ்மதி அரிசி என்ன சொன்னால், இப்போ போட் வந்து அதில் தண்ணியை போய்கொண்டிருக்கு. பாருங்கள் என்ன மாதிரின்றது. போட்டில் மீன் பிடிக்க வந்து போயிருந்தோம். அந்த முன்னுக்கு ஒரு போட் போகுது பாருங்கள். அதில் ஒரு போட், இதில் ஒரு போட். நாங்கள் அவசரத்தை கூப்பிட்டா வருவீங்க. கருப்பு கொண்டு வா. முட்டை அவிக்க போட்டாச்சு. சோறு வைக்கிறேன். அடுப்பெல்லாம் போட்டுருக்கு, எரியுது, அடுப்பு வைக்குது. வேற ஒரு பாதையால் நாங்கள் உள்ள போய் சமைக்கிறது மீண்டும். ஆனால் ரெண்டரைக்குள்ளே போடுவேன். என்ன வேணும்? அவிஞ்சிருக்கு.
சொன்னேன் 2.5 கிலோ வந்தா 2 மணி நேரம் கத்திரிக்காய் எல்லாம் வச்சு நடைபெற்று கொண்டிருக்கிறது. காணும் அடுப்பு ரெடி ஆயிட்டு எரியுது. நீ அரிசியை போட்டு அந்த தண்ணி சூடாயிட்டு நீ அரிசியை போட்டு இந்த சோறு காய்ச்சவர் சோறு காய்ச்சி கொண்டிருக்கிறார். மீன் அங்கால அங்கால இல்லவா கரைச்சாமல் கறிகளெல்லாம் காய்ச்சிப்படுது. எல்லாம் முழுக்க அமளியாக இருக்கிறாங்க. எல்லாம் அந்த கறி காய்ச்சறது இல்லையா அமளியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கறி காய்ச்சறது இல்லையா அமளியாக இருக்கிறாங்க. கோழி இறைச்சி ரெடியாக போகுது. இப்போ கோழி இறைச்சி கழுவி நாங்கள் வெட்டி வெட்டி ஒரு கொஞ்சம் பெரிய துண்டாக வெட்டி போட்டினோம். நாங்கள் உங்களோட பாட்டில் என்ன செய்கிறீங்க? ஆ தண்ணி இருந்து என்ன செய்கிறீங்க? சோறு அவிஞ்சிருதா? சோறு அவிஞ்சிருதாங்க. சோறு சும்மா ரெடி ஆகிட்டுது. ஐயா தண்ணியை நின்று சும்மா சமையல் நடக்குது. பாருங்க எப்படி இருக்காட்டு, சூப்பராக இருக்குது. அங்கேலாம் எடுக்கலாம்னு பார்த்தா அங்கே பாட்டு போய்கொண்டிருக்கு. பாட்டு போட்டால் எங்களோட கொப்பி ஆக்சிடெண்ட் பிரச்சனை வந்துடும். இருந்தாலும் அந்த அதுகளை பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சொன்னால் நாங்கள் இப்போ அடுத்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்குது. பாருங்க நான் பத்தியால் தான் வாரேன். சும்மா வெட்டு வேலையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிஞ்சி வெட்டினோம் பாருங்க. இஞ்சியெல்லாம் வெட்டு படுது. இந்த பாருங்க பாருங்க இஞ்சியெல்லாம் வெட்டி இப்போ கூடு எல்லாம் வெட்டு படுது. கூடு எல்லாம் வெட்டி இந்த பாருங்க இதெல்லாம் போட்டு வெட்டுக்கேன். அழகான முறையில் வெட்டு படுது. எங்களோட தர்மி அவர்கள் வெட்டு படுறாங்க. பாருங்க இது இது வந்து எங்களோட வந்த எங்களோட வந்த தர்மி வந்து தர்மி வந்து மரக்கறி என்றபடியே நாங்கள் உருளைக்கிழங்கு நாம் அவருக்கு ஸ்பெஷலாக செய்கிறோம். பாருங்க அவர் வந்து எங்களோட ஐயா வந்து வெட்டு படுது. சூப்பராக வெட்டி கொண்டுறோம். ஆ ஐயான்னு சொல்லட்டா பேர் சொல்ல வேணாம். சரி இன்னும் இது பாடி பில்லர் இவர் நடிகர் வீடியோவுக்கு ஓப்பன் இவர்கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் எடுக்கணும். இருந்தாலும் இந்த பொது இடத்துல வந்தால் எல்லோரும் சமன் என்ற அடிப்படையில் எங்களோட வேலையை நான் இருக்கு. சார் ஆனால் இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இப்படியான அனுபவங்கள் இப்படி என்ன மாதிரி இருக்கு உங்களோட அனுபவங்கள்? இது முதல் திறந்தாரிஞ்ச இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலே நல்ல ஒரு இடம். உருளைக்கிழங்கு வந்து சரமிக்காக நாங்கள் உருளைக்கிழங்கு ரெடி பண்றோம். எங்கட சரமிக்காக நாங்கள் உருளைக்கிழங்கு ரெடி பண்றோம். கடுகு கடுகு போடப்படுது. தேங்காய் விட்டு அண்ணா என்ன அங்கே ரஜியை மூணு அடுப்பு சும்மா ரஜியை கடை கொடுத்தா சோறு போடலாம். அடுப்பு சும்மா அடக்க நல்லா நல்லா இருக்கு. எல்லாம் அந்த நச்சுரல் கதையை அடுப்பு சும்மா இருக்கு. அதை விட இறைச்சி வைக்கும் அது இதெல்லாம் இதெல்லாம் பதினெண்டாச்சு. நாங்கள் மூன்று அடுப்பு கேஸ் குக்கர் ரெண்டு அடுப்பு சோத்துக்கு நாங்கள் அதில் வச்சுருந்தாங்க. அதில் அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து இந்த லைஃப் என்னன்னு சொன்னால் எல்லோரும் அதை போடு இதை போடு அதை வை இதை வை அந்த அடுப்பை போடு இந்த அடுப்பை போடுவேன் சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பில் போகிறார். இவர் தான் சோறு வாக்கினார். அதனால் அவரை நான் எடுத்துட்டேன். மூடியாச்சு நல்ல இடம் உண்மையில ஒரு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடங்கள் வந்து நீங்கள் லைக் பண்றது வந்து நீங்கள் எங்களோட வீடியோகளை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற இடம் உங்களோட வித்தியாசமான இடங்களா தான் இருக்கும். நீங்க இப்படியான இடங்களுக்கு யாரும் எந்த யூடியூபரும் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டீங்க. உண்மையில் வந்து மட்டக்களப்பில் வந்து இப்படியான ஒரு இடத்துல வந்து இப்படி சமைச்சு நீங்கள் பார்த்தது நான் ஃபுல் வியூ வந்து நீங்கள் இது இந்த பாருங்கள் இந்த இந்த ஆர்டருக்கு தானே இந்த பாருங்கள் இந்த நான் கை காட்டுற இடம் இது வந்து அந்த அப்படியே நேராக போனோம்ன்ட்டு சொன்னால் கல்லடி பாலத்துக்கு போகுது. அப்படியே வந்து இங்கே அப்படியே வந்துங்கன்னு சொன்னால்
இப்போ நாங்கள் ஒரு தீவில் இருக்கிறோம். இந்த தீவில் இருந்து இப்படியே போனோம்னு சொன்னால் இது மெயின் கடலுக்கு போகுது. அது அங்காளி பக்கம் வந்து சவுக்கு மரங்கள் எல்லாம் இருக்கிற இடம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் இருக்கிற இடம் எல்லாம் அதுதான் கல்லடி பக்கம். கல்லடி மலை மட்டக்களப்பு கல்லடி பக்கம் உண்மையிலே ஆழமான கடல். இந்த இடமெல்லாம் ஆழமான கடல், குளிக்கிறாது. ஆனால் நாங்கள் அந்த தீவில் இருக்கிற சுற்றி இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போய் குளிக்கலாம் வழியே மெயினாக போய் குளிக்கலாம். ஏன்னு சொன்னால் இப்போ இது இந்த இதில் இருக்கிற ஒரு பச்சையாக தெரியும், அது மட்டும்தான் போய் போகலாம் வழியும் அங்கே போகலாம். அங்கே ஆழம் ஒரு ஆழம் கூட ஒரு ஆலையில் பெரிய ஆழம், அது கவனமாக இதில் கையாளணும். உண்மையில் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு பொமிஷன் எடுத்து இந்த மாநகர சபை மட்டக்களப்பு மாநகர சபை லைட் ஹவுஸில் இருந்து நான் பொமிஷன் எடுத்து இந்த உள்ளுக்கு வந்திருக்கிறோம். உண்மையில் ஒரு நல்ல ஒரு இந்த வாடிகைலாம் தெரியுது பாருங்கள், வாடிகைலாம் அந்த வாடிகைலாம் ஒரு தீவு, தீவுக்குள்ளே இருந்து நாங்கள் இந்த உங்களுக்கு காட்டுறோம். உண்மையில் ஒரு நல்ல இடம், நல்ல பிளேஸ். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் பின்னுக்கு வந்து இந்த சாமியால் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியும். நான் வந்து இதில் இருந்து உங்களோட கதைக்கிறேன். உண்மையில் இந்த இடங்களுக்கு நீங்கள் வரணும். டூரிசம் ஸ்ரீலங்கன்றது டூரிசத்துக்கு பேர் போன இடம். இதில் வந்து பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு டாபிக் சொல்ல போகிறேன்னு சொன்னால், அன்னையில் நடந்த பொர்னஸ் வெளிநாட்டுக்காரர் வந்து இங்கே வார வரையில் எங்களுடைய ஸ்ரீலங்கன் ஆக்கள் வந்து அவளோட எப்படி பிஹேவ் பண்ணுறது, அவைகளோட எப்படி மதிப்பளித்து அவர்களுடைய நாங்கள் கண்ணியமாக நடந்தது தான் உண்மையில் இலங்கை வந்து ஒரு டூரிசம் பிளேஸ். அந்த டூரிசம் வந்து மென்மேலும் வளரணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வார டூரிசத்தை நாங்கள் பக்குவமாக அவைகளை வழிநடத்தி அவைகளுடைய அவையில் நன்மதிப்பு பெற்றால் தான் எங்கள் இலங்கையில் வந்து டூரிசம் பலப்படும். அண்மையில் கூட அழுக்கடையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று நடந்தது, அந்த விலை வித்தியாசங்கள். உண்மையில் விலை வித்தியாசங்கள் ஓகே, அது நீங்கள் அவைகிட்ட கொஞ்சம் கூட வேண்டலாம். ஆனால் அதுக்காக அறா விட்டு அறாவை ஒரு விலையை பேசி அவர்கள் ஒரு யூடியூப் உண்மையில் அவை ஒரு யூடியூபர்ஸாக கணவர் வந்து கேமராவோட தான் வரையணும். கேமராவோட வரைக்கில் நீங்கள் வந்து ஒரு கண்ணியமாக நடைபெற்றால் அந்த நடந்தால் எங்களை நாடை வந்து செழிப்புடாக கொண்டு போகலாம். நீங்கள் உண்மையாக சொல்லி விலையை பேசி ஒரு அந்த அவங்க நல்ல டிப்ஸுகள். அன்றைக்கு ஒரு இளநீர் கடைக்காரர்கள்ட்ட ஒரு வெள்ளக்காரி வந்து டிப்ஸ் கொடுக்க அந்தால் வேண்டேன். உண்மையில் அப்படியான மனுஷர்களும் இருக்கணும், இப்படியான மனுஷர்களும் இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறது சொன்னால், எங்களோட நாடு வந்து உண்மையில் முன்னேற வேண்டிய ஒரு நாடு, அதுக்கு டூரிசம் வந்து ஒரு பேர் போன இடம். டூரிசத்துக்கு நாங்கள் கை கொடுப்போம். வார வெளிநாட்டவர்களுக்கு நாங்கள் மதிப்பளித்து இந்த நாட்டை மென்மேலும் வள நல்ல ஒரு வளமாக்கினாத்தான் நாங்களும் எங்களோட பொருளாதார ரீதியாக இலங்கை வந்து முன்னேறும். பழையது பழைய போகட்டும் போகட்டும், ஆனால் புதுசாக நாங்கள் எங்களோட நாடு வந்து செழிப்புட்டு வந்தால்தான் நாங்களும் வாழ முடியும். உண்மையில் இந்த இப்படியான ஒரு இலங்கையில் வந்து சரியான இடங்கள் இருக்குது. உண்மையில் வடக்கு கிழக்கில் வந்து டூரிசம் வந்து பெருசாக சோபிக்கையில் காரணம் என்னன்னு சொன்னால், அதை நாங்கள் வடிவான முறையில் நாங்கள் வெளிப்படுத்த முடியலை. அதனால் அந்த டூரிசத்தை நாங்கள் வளப்படுத்தினால் எங்களோட வடக்கு கிழக்கில் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கணக்கு இடங்கள் இருக்குது, அதே மாதிரி கிழக்கு மாநிலத்திலையும் இருக்குது. உண்மையான அந்த வெள்ளக்காரர்களை நாங்கள் வசப்படுத்தணும்னு சொன்னால் எங்களோட டூரிசத்தை நாங்கள் மேம்படுத்தணும், அவருக்கான கண்ணியமாக நடந்து கொள்ளணும். வெள்ளக்காரர் வந்தால் நாங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டால் தான் எங்களோட நாடு. இப்போ நாங்கள் வியாபார நோக்கில் பார்த்தோம்னு சொன்னால், அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் தான் உங்களோட வியாபாரம். உண்மையில் நீங்கள் வெள்ளக்காரர்கிட்ட நீங்கள் 2000 கொத்துக்கு இல்லாடி இதுக்கு 2000 விடுங்கோ 3000 விடுங்கோ, ஆனால் அது ஒரு நாள் தான். அது உண்மையில் அப்படி செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு ரீசனபிளான ரேட்டில் நீங்கள் அவைகளுக்கு நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் பல வெள்ளக்காரர்கள் வந்து உங்களோட கடையில் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து நியாயமான முறையில் இந்த வெள்ளக்காரருக்கு மதிப்பளித்து எங்களுடைய நாட்டை வளம் பெற செய்யணுமெண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் எங்களோட நாடு வளமான நாடாக மாறும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். அது அந்த அரசியலுக்கு அப்பால் எங்களோட நாடு எப்படி முன்னேறணுமன்றத நீங்கள்லாம் யோசிக்கணும். இப்படியான இடங்களும் இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு தீவில் வந்து சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி வெள்ளக்காரரை வளைச்சி வந்து
நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடு இந்த பொருளாதாரம் வந்து மென்மேலும் வளருமன்றத்தை தான் நான் சொல்ல வரேன். தொடர்ந்து நீங்கள் என்னுடைய காணொலியை தொடர்ந்து வரேன். பாருங்கள் எங்களை படியுங்கள் எவ்வளவு சிரத்தியோடு சமைக்கிறாங்கன்ற பாருங்கள். உண்மையில் அவங்களுக்கு நாங்கள் செலுட் பண்ணணும். எங்களுக்காக சாப்பிட்றதுக்காக இவ்வளவு தங்களோட என்ஜாய்மெண்ட், அதாவது குளிக்காமலே இன்னும் கடலுக்குள்ளே இறங்கவே இல்லை, ஆனால் சமைக்கணும். எப்படி பாருங்கள், இங்கே பாருங்கள் வெள்ளைக்கறிக்கு, வெள்ளைக்கறி காய்ச்சப்படுது, இறைச்சி என்னும் காய்ச்சியில் எங்களுக்கு பெப்பர் போட்டாச்சு, ஆனால் பெப்பரில் முட்டை காணும் இல்லை, முட்டை இல்லை போயிடு மட்டும்தான் காய்ச்சணும். காய்ச்சா எல்லாம் சரி எங்க எண்ணெய் மூடிக்கப்படி அடுப்ப நீங்க சாப்பிடுறேன் வந்த ஒரு ஆள் குளிக்க இறங்கிட்டார், மற்ற குளிக்கணும். கறி வந்து கோழிக்கறி வந்து ரெடி ஆயிட்டுது. இனி பால் விட்டா சரி, பாலும் விட்டு தண்ணியும் விட்டாச்சு. எனக்கு கணக்கா மூடிக்கிட்டே சரி மூடிங்கோ, கட்டால மூடி மூடிடுங்க. சரி அப்படியே மூடிடுங்க. எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிடுங்க பாருங்க, எப்படி அழகாக சாப்பிடுங்கன்றத பாருங்க. எல்லாரும் தங்க தங்க வாட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். ஓகே, மேலே நல்ல சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் படியாக சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்கணும். இப்போ அதுக்குள்ள ஒரு ஆள் குளிச்சு கொண்டு இருக்கு, அதே மிருக காட்டுறேன். ஐயா எப்படி இருக்குது சாப்பாடு எல்லாம்? எந்த சாப்பாடு? நல்ல சாப்பாடா? இங்கே படிவான எப்படி ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்கள்? எப்படி சாப்பாடு எல்லாம் எப்படி? நல்லா ஓகே. அவரை தான் குடிக்கிறார், அவரை நாங்கள் கிட்ட எடுப்போம். ஆ நல்ல டேஸ்ட். இந்த மிச்ச கதையை கட்டுங்க, நாங்கள் இன்றைக்கு இரவுக்கு அந்த கதைகளை பிரயோசனப்படுத்துவோம். கூட தான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இரவு சாப்பிடுவோம். இரவு சாப்பிடுவோம், அநியாயமாக கதையும் இருக்கு, கதையும் இருக்கு, இதையும் இருக்கு, அநியாயமாக சேதமாக்காமல் நாங்கள் சாப்பிடுவோம். என்ன ஓபா இல்லையோ? அது குளித்து கொண்டிருக்கு கிட்ட பேரன் குளிச்சு கொண்டிருக்கிற ஆள் காணும் போவோம். நீங்களும் வரான்னு சொன்னால் இந்த மட்டக்களப்பில் வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு முன்னால் நீங்கள் அந்த அவங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த உங்களுக்கு கொண்டு வந்து போட்டில் விடுவாங்க. விட்டால் இப்படியான ஒரு அருமையான ஒரு மாலை பொழுதில் இப்படி ஒரு விஷயங்களை சந்திக்கலாம். நீங்கள் பார்க்க தெரியும் இது ஒரு தீவு, தீவுக்குள்ளே ஒரு அழகான தீவுக்குள்ளே எங்களை கொண்டு இறக்கி இப்படியான இடத்த ஒரு நல்ல நல்ல வளைப்படுத்தியிருக்கிறது. தண்டு பேர் வந்து ஓடிக்கொண்டிருக்கணும். அருமையான ஒரு காட்சி தான் இந்த காட்சி. அங்கால ஸ்பீட்டாக போகிற ஒரு போட், இங்கால துடுப்பில் போகிற போட், அருமையான காட்சி. பார்ப்போம் டைம் போகுது.
மேலே நாங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் இப்போ அந்த மட்டக்களப்பு கோட்டையும் போய் பார்க்க வேண்டி இருக்கு. அதையும் போய் பார்த்துட்டு நேர்களே, இந்த இடம் வந்து நாங்கள் மட்டக்களப்பில் வந்து லைட் ஹவுஸில் இருந்து ஒரு தீவுக்கு வந்து நாங்கள் தீவில் உங்களுக்கு சமைச்சதுகள் எல்லாம் காட்டியிருக்கிறோம். நாங்கள் குளித்தது வந்து நான் பெருசாக காட்டியில்லைன்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொன்று ஒன்றாக தான் குளிக்கப்படியா, அதனால் நான் பெருசாக காட்டலை. இருந்தாலும் ஒரு சில வீடியோக்களை உங்களுக்கு காட்டியிருக்கேன். தொடர்ந்து இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல இடம். மேலே நீங்கள் மட்டக்களப்பு லைட் ஹவுஸுக்கு வந்து அதை போட்டுக்கு 10,000 பேமெண்ட்டு நினைக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அங்கே அதில் பீச்சு பாலம் பாலத்துக்கு அங்கால கோட்டை எல்லாத்தையும் கொண்டே காட்ட போயினோம். ஆனால் உண்மையில் 3 மணிக்கு முன்னம் நீங்கள் அதை உங்களோட அந்த தீவுக்களை வந்து உங்களோட என்ஜாய்மெண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசியாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் டைம் பிஞ்சிக்கிட்டுது. இருந்தாலும் அந்த இடங்களை கொண்டே காட்டுறதில் பெருமை அடைகின்றோம். இப்போ போட் வரப்போகுது. போட்டில் நாங்கள் ஏறி நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எதை காட்ட முடியுமோ அதை காட்டுறோம். இப்படியான இடங்களுக்கு வாங்கோ. ஸ்ரீலங்காவில் வந்து நம்பர் 1 பீச் சிஸ்டங்கள் எல்லாம் உங்களோட இடங்களில் இருக்குது. வடகிழக்கில் பிரதேசங்களில் நிறைய இருக்குது. நீங்கள் வடகிழக்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் எங்கெங்கே பார்க்கணுமோ நீங்கள் தென்னிலங்கையை விட வடக்கு கிழக்கில் உள்ள இடங்களை பார்க்கலாம். இப்போ நாங்கள் மட்டக்களப்பில் வந்து மட்டக்களப்பு டவுனில் வந்து நாங்கள் நிற்கிறோம். உண்மையில் நல்ல இடம். தொடர்ந்து நாங்கள் அங்கால கல்லடி பாலங்கள் கோட்டைகளை நாங்கள் காட்ட இருக்கிறோம். பயணித்தீங்கன்னு தொடர்ந்து அடுத்த எபிசோட்டில் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். அது முடிய நாங்கள் கண்ண இடம் காட்ட இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மூலம் நீங்கள் அந்த இடங்களை பார்க்கலாமன்றதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து அடுத்த காணொலியை சந்திப்போம்.